ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கும் டிஷ் முட்டைக்கோஸ் கூட்டு. இது எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் துவரம்பருப்பு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு, கடுகு, பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு, முட்டைக்கோஸ் பொடியாக நறி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு மஞ்சத்தூள், கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் அடுப்பற்ற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வானல் ஹீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடு ஏறினதும் கடலை பருப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளேம் கொஞ்சம் லோவாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கடலை பருப்பு உடனே அடி பிடிச்சிடும். கடலைப்பருப்பு வருந்ததும் சோம்பு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இந்த குக்கரில் தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை வானல்லே செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி. சோம்பு பொரிஞ்ச பிறகு கடுகு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆணி வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது 2 பேருக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ். வித்தின் 15 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். முட்டைக்கோஸ் வேகிற நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு சார் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பழம் ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பிறகு அது நல்லா வதங்க கொஞ்சம் நேரம் கொடுப்போம். தக்காளி பழத்துக்குள்ளேயே இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா 2 போட்டுக்கோங்க, காரம் கம்மியானால் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இது உங்களோட சாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே இந்த முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொடிசாக கட் பண்ணிட்டால் சீக்கிரம் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவுக்கு சால்ட். முட்டைக்கோஸ் வேக கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கோஸ் வதங்கின பிறகு நம்ம வேக வச்ச துவரம் பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 பாயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் துவரம் பருப்பு வேக வச்சுருக்கேன். இதில் வெந்துடும் மீதி பேலன்ஸ் இருக்கிறது. வெரி டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் மிளகாய், குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் சேர்க்கலை, ஏற்கனவே காரத்துக்கு 4 க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். தேவைக்கேற்ப வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது இனி வேகிற டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே கடுகுலாம் போட்டதில் கடுகுலாம் போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஹீட் ஆனது கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கருவேப்பிலை பொரிஞ்சதும் இது கூட எடுத்து போட்டுக்கலாம் சார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் மை வில்லேஜ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.